ஒவ்வொரு லெசனுக்கும் பின்னாடி இருக்கிற கேள்விகள் மற்றும் அதற்கான விடைகளை ஒன் பை ஒன்னா பார்ப்போம். இது வந்து முதல் பருவத்துல சமூக அறிவியலுக்கு கொடுக்கப்பட்ட பொருளடக்கம். ஃபர்ஸ்ட் வந்து வரலாறு, அதுல யூனிட் ஒன் வரலாறு என்றால் என்ன, அதுல ஃபர்ஸ்ட் டாபிக். பழங்கால மனிதன் தனது உணவை சேகரிக்க மேற்கொண்ட நடவடிக்கை, விடை வந்து வேட்டையாடுதல். அடுத்து கூற்றையும் காரணத்தையும் பொறுத்துக சரியான விடையை குறியீட்டு காட்டு. கூற்று வந்து பழைய கற்கால மனிதர்கள் வேட்டையாட செல்லும் போது நாய்களை உடனழைத்து சென்றனர். இது வந்து கூற்று. காரணம் வந்து குகைகளில் பழைய கற்கால மனிதன் தங்கியிருந்த போது விலங்குகள் வருவதை நாய்கள் தனது மோப்ப சக்தியினால் அறிந்து அவனுக்கு உணர்த்தின. கரெக்டான ஆன்சர் வந்து கூற்று சரி, கூற்றுக்கான காரணமும் சரி. அடுத்து பண்டைய காலத்தில் வாழ்ந்த மனிதர்கள் பயன்படுத்திய பொருட்கள் அகலாய்வுகள் மூலமாக தோண்டியெடுக்கப்பட்டுள்ளன. அப்பொருட்கள் அக்கால மக்களின் வாழ்க்கை முறை பற்றி அறிந்து கொள்ள பாதுகாக்கப்படுகின்றன. இக்கூற்றுடன் தொடர்புடையது எது, விடை வந்து அருங்காட்சியகங்கள். அடுத்து தவறான இணையை கண்டுபிடி. ஃபர்ஸ்ட் மூணுமே கரெக்டு தான், ஃபோர்த்து ஒன் தான் தவறு. பூனைகள் முதலில் பழக்கப்படுத்தப்பட்ட விலங்கு, இதுதான் தவறு. அடுத்து மற்ற தொடர்களில் இருந்து வேறுபட்ட ஒன்றை கண்டுபிடி. ஸோ உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, இதில் கரெக்டான ஆன்சர் அதாவது வேறுபட்டது எது அப்படின்னா, பல வண்ணங்களில் ஓவியங்கள் வரையப்பட்டிருந்தன, இதுதான் மற்ற மூணுலேருந்து வேறுபட்ட ஒரு ஆன்சர். அடுத்து நிரப்புக. பழைய கற்கால மனிதன் பெரும்பாலும் வாழ்ந்த இடங்கள் டேஷ் குகைகள், வரலாற்றின் தந்தை டேஷ் ஹெரோடோடஸ், பழைய கற்கால மனிதன் பழக்கிய முதல் விலங்கு டேஷ் நாய், கல்வெட்டுகள் டேஷ் ஆதாரங்கள் ஆகும், தொல்பொருள் அசோக சக்கரத்தில் டேஷ் ஆரக்கால்கள் உள்ளன. 24. அடுத்த டாபிக் சரியா தவறா. பழைய கற்காலத்தைச் சேர்ந்த கற்கருவிகள் சென்னைக்கு அருகில் உள்ள அத்திரம்பாக்கத்தில் கிடைத்துள்ளன. சரி, பழங்கால மனிதர்கள் பயன்படுத்திய பொருட்கள் தொல்லியல் துறையினரால் அருங்காட்சியகத்தில் பாதுகாக்கப்படுகின்றன. சரி, அசோகரது காலத்தில் புத்த சமயம் நாடு முழுவதும் பரவியது. சரி, அடுத்த டாபிக் பொறுத்துக. பாறை ஓவியங்கள், அதற்கான விடை வந்து வாழ்க்கை முறையை புரிந்து கொள்வதற்கு உதவுகிறது. எழுதப்பட்ட பதிவுகள், விடை வந்து செப்பு தகடுகள். அசோகர், அதோட விடை மிகவும் புகழ்பெற்ற அரசர். மத சார்புள்ள இலக்கியம், அதோட விடை தேவாரம். வரலாற்றில் அடுத்த டாபிக், சாரி அடுத்த யூனிட், மனிதர்களின் பரிணாம வளர்ச்சி, அதில் ஃபர்ஸ்ட் டாபிக். பரிணாமத்தின் வழிமுறை டேஷ் நேரடியானது. தான்சானியா டேஷ் கண்டத்தில் உள்ளது, ஆப்பிரிக்கா. அடுத்து வந்து கூற்றுக்கான காரணத்தை பொறுத்துக்க சரியான விடையை தேர்ந்தெடு. கூற்று, உலகின் வெவ்வேறு பகுதிகளுக்கு இடம்பெயர்ந்த மனிதர்களின் உடலமைப்பும் நிறத்திலும் காலப்போக்கில் மாற்றங்கள் ஏற்பட்டன. இது வந்து கூற்று. காரணம் வந்து தட்ப வெப்ப நிலை மாற்றமே. ஸோ இதுக்கு சரியான ஆன்சர் வந்து கூற்றும் காரணமும் சரி, ஆனால் பொருத்தமான காரணம் அல்ல. இதுதான் இதுக்கு சரியான ஆன்சர். அடுத்ததா தவறான இணையை கண்டுபிடி. இதில் வந்து நாலு கொடுத்துருக்காங்க, இதில் ஃபர்ஸ்ட் ஒன் மட்டும்தான் கரெக்ட், மற்ற மூணுமே தவறான இணை. அடுத்த டாபிக் நிரப்புக. தான்சானியாவில் காணப்பட்ட தொடக்க கால மனிதர்களின் காலடி தடங்களை டேஷ் உலகின் பார்வைக்கு கொண்டு வந்தார்கள். விடை வந்து மானிடவியலாளர்கள். பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னால் நம் முன்னோர்கள் டேஷ் வாழ்க்கை வாழ்ந்தார்கள். விடை வந்து நாடோடி. பழங்கால மனிதர்களின் முதன்மையான தொழில்கள் டேஷ் மற்றும் டேஷ் ஆகும். வேட்டையாடுதல், உணவு சேகரித்தல். டேஷ் கண்டுபிடிப்பு நிகழ்வு விவசாயத்தை எளிதாக்கியது. விடை வந்து கலப்பை, ஏற்கலப்பை. பாறை ஓவியங்கள் நீலகிரி மாவட்டத்தில் உள்ள டேஷ் என்னும் இடத்தில் காணப்படுகின்றன. விடை வந்து பொறிவரை கரிக்கையூர். அடுத்த டாபிக் சரியா தவறா. நாணயங்களை ஆராய்வதற்கான துறை மானுடவியல் ஆகும். தவறு. ஹோமோ எரக்டஸ் மனிதர்களுக்கு நெருப்பு குறித்த அறிவு இருந்தது. சரி, மனிதர்களின் முதல் அறிவியல் கண்டுபிடிப்பு சக்கரமாகும். சரி, மனிதர்களால் பழக்கப்படுத்தப்பட்ட முதல் விலங்கு ஆடு. தவறு. ஓகே, வரலாற்றில் அடுத்த யூனிட், சிந்துவெளி நாகரிகம், அதில் ஃபர்ஸ்ட் டாபிக். சிந்துவெளி மக்கள் எந்த உலோகங்களை பற்றி அறிந்திருந்தனர்? விடை வந்து செம்பு, வெங்கலம், வெள்ளி, தங்கம். சிந்துவெளி நாகரிகம் எக்காலத்தை சார்ந்தது? விடை வந்து உலோக காலம். ஆற்றங்கரைகள் நாகரிக தொட்டில்கள் என அழைக்கப்பட காரணம்? பெரும்பாலான நாகரிகங்கள் ஆற்றின் கரைகளில் தோன்றியதால். அடுத்தது கூற்றை காரணத்தோடு பொறுத்துக, சரியான விடையை தேர்ந்தெடு. கூற்று, ஹரப்பா நாகரிகம் ஒரு நகர நாகரிகம் எனலாம். காரணம் வந்து திட்டமிடப்பட்ட நகர அமைப்பு, மேம்பட்ட கழிவு நீர் அமைப்பு. ஸோ உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, இதில் சரியான விடை வந்து கூற்றும் காரணமும் சரி. அடுத்தது கூற்று, ஹரப்பா நாகரிகம் வெண்கல காலத்தை சேர்ந்தது. காரணம், ஹரப்பா மக்களுக்கு இரும்பின் பயன் தெரியாது. இதில் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, சரியான விடை வந்து தேர்ட் ஒன், கூற்று சரியானது ஆனால் அதற்கான காரணம் தவறானது. அடுத்து கூற்று, ஹரப்பா மக்களின் பொறியியல் திறன் குறிப்பிடத்தக்கது. காரணம், கடலின் அலைகள், ஓதங்கள், நீரோட்டத்தை கணித்த பின் கப்பல் கட்டும் தளத்தை கட்டியிருப்பது. உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, இல்லை சரியான விடை கூற்றும் காரணமும் சரி. அடுத்து கீழே கூறப்பட்டுள்ள மொகஞ்சதாராவை பற்றிய கூற்றுகளில் எவை சரியானவை? நாலு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, இல்லை கரெக்டான விடை வந்து செகண்ட் ஒன், வீடுகள் சுட்ட செங்கற்களால் கட்டப்பட்டன. கீழ்காணும் கூற்றை ஆராய்க. ஃபர்ஸ்ட்டு ஆப்ஷன்ஸ் வந்து என்ன அப்படின்னா, நகரங்கள் தெருக்களின் வடிவமைப்பு மற்றும் செங்கல் அளவுகள் ஆகியவற்றில் சீரான தன்மை, ஒரு விரிவான மற்றும் நன்கு வடிவமைக்கப்பட்ட வடிகால் அமைப்பு,
தானிய களஞ்சியம் ஹரப்பா நாகரங்களில் முக்கியமான பகுதியாக விளங்கியது. மேலே கூறப்பட்ட கூற்றுகளில் எது எவை சரியானவை? உங்கள் ஆப்ஷன்ஸ் வந்து அனைத்தும் சரி, இதுதான் கரெக்டான ஆன்சர். அனைத்தும் சரிதான் இதுக்கு சரியான விடை. அடுத்து பொருந்தாததை வட்டமிடு. காளைகள், ஆடுகள், எருதுகள், பன்றிகள், குதிரைகள் கொடுத்துருக்காங்க. இது பொருந்தாதது எதுனா குதிரைகள். அடுத்து தவறான இணையை கண்டுபிடி. தேர்ந்தெடு. இதில் ஃபஸ்ட் நாலு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதில் ஃபஸ்ட்டு மூணுமே கரெக்டு தான், ஃபோர்த் ஒன் மட்டும்தான் தப்பு. ஹரப்பா நாகரிகம், காவிரி ஆறு, இந்த இணை தான் தவறான இணை. அடுத்தது நிரப்புக. டேஷ் மிக பழமையான நாகரிகம், மெசபட்டோமியா நாகரிகம். இந்தியாவின் தொல்லியல் ஆய்வுத்துறை டேஷ் என்ற நில அளவையாளர் உதவியுடன் தொடங்கப்பட்டது. விடை வந்து அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். டேஷ் தானியங்கள் சேகரித்து வைக்க பயன்பட்டதுகிறார்கள். விடை வந்து சமூகத்தை. அடுத்த டாபிக் சரியா தவறா? மெகர்கர் புதிய கற்கால மக்கள் வாழ்ந்த ஒரு இடமாகும். சரி. இந்தியாவின் தொல்பொருள் ஆய்வியல் துறை தொல்பொருள் ஆராய்ச்சிக்கும் நாட்டின் கலாச்சார நினைவு சின்னங்களின் பாதுகாப்பிற்கும் பொறுப்பானது. சரி. தானிய களஞ்சியங்கள், தானிய களஞ்சியம் தானியங்களை சேகரித்து வைப்பதற்காக பயன்படுத்தப்பட்டது. சரி. முதல் எழுத்து வடிவம் சீனர்களால் உருவாக்கப்பட்டது. தவறு. அடுத்த டாபிக் பொறுத்துக. மொகஞ்சதாரோ, விடை வந்து இறந்தோர் மேடு. வெண்கலம், இதோட விடை உலோக கலவை. கோட்டை, அதோட விடை மேடான பகுதி. கார்னிலியன், அதோட விடை சிவப்பு மணிக்கல். ஓகே, வரலாற்றில் அடுத்த யூனிட் தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள். அதெல்லாம் ஃபஸ்ட்டு டாபிக். 6500 ஆண்டுகளுக்கு பழமையான நாகரிகத்தின் நகர்ந்து ஈராக். இவற்றுள் அடுத்து பின்வருவனவற்றுள் எது தொன்மையான நகரம் அல்ல? விடை வந்து சென்னை. கீழடி அகலாய்வுடன் தொடர்புடைய நகரம்? விடை வந்து மதுரை. அடுத்து கூற்றுக்கான காரணத்தை ஆராய்ந்து சரியான விடையை தேர்ந்தெடு. கூற்று, பூம்புகார் நகரத்தில் இருந்து அண்டை நாடுகளுக்கு ஏற்றுமதியும் இறக்குமதியும் நடைபெற்றது. காரணம், வங்காள விரிகுடா கடல் போக்குவரத்திற்கு ஏதுவாக அமைந்ததால் அண்டை நாடுகளுடன் வணிகம் சிறப்புற்றிருந்தது. உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, இதில் சரியான ஆன்சர் வந்து சக்கியன். கூற்று சரி, கூற்றுக்கான காரணமும் சரி. அடுத்து திருநாவுக்கரசர் கல்வியில் கரையில என குறிப்பிட்ட நகரம் காஞ்சிபுரம். இந்தியாவின் ஏழு புனித தலங்களுள் ஒன்று என யுவான் சுவாங் குறிப்பிட்டது காஞ்சிபுரம். நகரங்களுள் சிறந்தது காஞ்சிபுரம் என காளிதாசர் குறிப்பிட்டுள்ளார். ஸோ உங்களுக்கு நாலு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, இதில் மூணுமே சரி, அதனால அனைத்தும் சரி, அதுதான் இதோட விடை. அடுத்து சரியான தொடரை கண்டறிக. இதில் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, இதில் கரெக்டான ஒன் வந்து ஃபோர்த் ஒன். கொற்கை அருகில் உள்ள உவரியில் இருந்து முத்து ஏற்றுமதி செய்யப்பட்டது. அடுத்து தவறான தொடரை கண்டறிக. இதில் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க நாலு ஆப்ஷன், இதில் என்ன கரெக்டான ஆன்சர்னா தேர்ட் ஒன். கோவலனும் கண்ணகியும் காஞ்சிபுரத்தில் வாழ்ந்தனர், இதுதான் தவறான தொடர். அடுத்து சரியான இணையை கண்டறிக. ஃபஸ்ட்டு மூணுமே தப்பு, லாஸ்ட் ஒன் மட்டும்தான் கரெக்ட். கோயில் நகரம் காஞ்சிபுரம், இதுதான் சரியான இணை. அடுத்து தவறான இணையை கண்டறிக. ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, இதில் ஃபஸ்ட்டு மூணுமே கரெக்டு, ஃபோர்த் ஒன் மட்டும்தான் தவறு. கீழ்கடல், அகில், இது வந்து தவறான இணை. அடுத்த டாபிக் நிரப்புக. கைலாசநாதர் ஆலயத்தை கட்டியவர் டேஷ் ராஜசிம்மன் என்ற பல்லவ மன்னன். கோயில் நகரம் என அழைக்கப்படுவது டேஷ் காஞ்சி. மாசாத்துவன் என்னும் பெயர் தரும் பொருள் டேஷ் பெரு வணிகர். அடுத்த டாபிக் சரியா தவறா? பூம்புகாரில் நடைபெற்ற அண்டை நாட்டு வணிகத்தின் மூலமாக பண்பாட்டு பரிமாற்றம் நடைபெற்றது. சரி. மதுரையில் அல்லங்காடியில் பெண்கள் பயமின்றி இரவு நேரங்களில் பொருட்கள் வாங்கி சென்றனர். சரி. பல்லவர்கள் காலத்தில் எண்ணற்ற குடைவரை கோயில்கள் அமைக்கப்பட்டன. சரி. போதி தர்ம காஞ்சிபுரத்தை சேர்ந்தவர். சரி. அடுத்தது புவியியல், அதில் ஃபஸ்ட் யூனிட் பேரண்டம் மற்றும் சூரிய குடும்பம், அதில் ஃபஸ்ட்டு டாபிக். பேரண்டம் உருவாக காரணமான நிகழ்வு டேஷ் பெரும் வெடிப்பு. இரு வான்பொருள்களுக்கு இடையிலான தொலைவை அளக்க உதவும் அளவு டேஷ் ஆகும். விடை வந்து ஒளியாண்டு. சூரிய குடும்பத்தின் மையம் டேஷ் சூரியன். கோல் என்ற வார்த்தையின் பொருள் டேஷ் சுற்றி வருபவர். அதிக துணைக்கோள்களை கொண்ட கோல் டேஷ் வியாழன். நிலவிற்கு அனுப்பப்பட்ட முதல் இந்திய விண்கலம் டேஷ் சந்திரயான் 1 2008 அனுப்புனாங்க. புவியின் சிக்கும் நாட்கள் டேஷ் மற்றும் டேஷ் மார்ச் 21 செப்டம்பர் 23. சூரிய அண்மை நிகழ்வின் போது புவி சூரியனுக்கு டேஷில் காணப்படும். விடை வந்து மிக அருகில். புவியின் மேற்பரப்பின் மீது ஒளிப்படும் பகுதியையும் ஒளிப்படாத பகுதியையும் பிரிக்கும் கோட்டிற்கு டேஷ் என்று பெயர். விடை வந்து ஒளிர்வு வட்டம் டெர்மினேட்டர் லைன். அடுத்த டாபிக் சரியான விடையை தேர்ந்தெடு. புவி தன் அச்சில் சுழல்வதை இவ்வாறு அழைக்கிறோம். விடை வந்து சுழல்தல். மகர ரேகையில் சூரிய கதிர்கள் செங்குத்தாக விழும் நாள் டேஷ். ஆன்சர் வந்து ஜூன் 21. சூரிய குடும்பம் அடங்கியுள்ள விண்மீன் திரள் மண்டலம். விடை வந்து பால்வெளி. மனிதன் தன் காலடியை பதித்துள்ள ஒரே விண்பொருள் சந்திரன்.
எந்த கோளால் தண்ணீரில் மிதக்க இயலும்? சனி. பொருந்தாததை வட்டமிடு. ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட் ஒன் வெள்ளி, வியாழன், நெப்டியூன், சனி. இதில் பொருந்தாதது வெள்ளி. செகண்ட் ஒன் சீரியஸ், ஆண்ட்ரோமேடா, பால்வெளி, மெகலினிக் கிளவுடு. பொருந்தாதது வந்து சீரியஸ். அடுத்து ப்ளூட்டோ, ஏரிஸ், செரஸ், அயோ. பொருந்தாதது வந்து அயோ. வால், விண்மீன், சிறுகோள், விண்வீல்கள், குருளை கோள்கள். பொருந்தாதது வந்து சிறுகோள். தரைஊர்த்தி, சுற்றுக்களம், வானூர்த்தி, விண்கலம். இதில் பொருந்தாதது வந்து தரைஊர்த்தி. அடுத்து வந்து பொருத்துக. வெப்பமான கோள், விடை வந்து வெள்ளி. வளையம் உள்ள கோள், விடை வந்து சனி. செந்நிறக்கோள், விடை செவ்வாய். உருளும் கோள், அதோட விடை யுரேனஸ். குளிர்ந்த கோள், அதோட விடை நெப்டியூன். அடுத்து கொடுக்கப்பட்டுள்ள கூற்றை ஆராய்க. ஸோ ஃபஸ்ட்டு மூணு என்னென்னா, வெள்ளிக்கோள் கிழக்கிலிருந்து மேற்காக சுற்றுகிறது. செகண்ட் ஒன், ஜூன் 21 நாளன்று கடகரேகையில் சூரிய கதிர் செங்குத்தாக விழும். தேர்ட் ஒன் வந்து செவ்வாய்க்கோளுக்கு வளையங்கள் உண்டு. மேற்கூறிய கூற்றுகளில் சரியானவற்றை கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீட்டை பயன்படுத்தி கண்டறிக. ஸோ சரியானது தான் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ மூணு ஆப்ஷனில் ஃபஸ்ட்டு ஒன்றும் செகண்ட் ஒன்றும் மட்டும்தான் கரெக்டு. அடுத்து கொடுக்கப்பட்டுள்ள கூற்றுகளை ஆராய்க. கூற்று ஒன்று, புவி நீர்க்கோளம் என அழைக்கப்படுகிறது. கூற்று ரெண்டு, புவி தன் அச்சில் சுழலுவதால் பருவ காலங்கள் ஏற்படுகின்றன. ஸோ சரியான கூற்றினை தேர்ந்தெடு. கூற்று ஒன்று சரி, கூற்று ரெண்டு தவறு. ஸோ இதுதான் இதுக்கு சரியான ஆன்சர். அடுத்ததாக பெயரிடுக. விண்மீன்களின் தொகுப்பு டேஷ் விண்மீன் திரள் மண்டலம். சூரிய குடும்பத்திற்கு அருகில் உள்ள விண்மீன் திரள் மண்டலம் டேஷ் ஆண்ட்ரோமேடா திரள் மண்டலம். இந்த கொஸ்டின் உங்களுக்கு மாற்றியும் கேட்பாங்க. எப்படி கேட்பாங்க அப்படின்னா, பூமிக்கு அருகில் உள்ள விண்மீன் திரள் மண்டலம் அப்படின்னு சொல்லிட்டும் கேட்பாங்க. ஸோ சூரிய குடும்பம்ன்றது என்னது? நம்மளோட எட்டு கோள்களும் சேர்ந்தது தான் சூரிய குடும்பம். ஸோ பூமி கேட்டாலும் ஒன்று தான், சூரிய குடும்பமும் கேட்டாலும் ஒரே ஆன்சர் தான், ஆண்ட்ரோமேடா திரள் மண்டலம். அடுத்து பிரகாசமான கோள் டேஷ் வியாழன். உயிரினங்களை உள்ளடக்கிய கோளம் டேஷ் பூமி. 366 நாட்களை உடைய ஆண்டு டேஷ் லீப் ஆண்டு, லீப் இயர் சொல்கிறோமா, அதான். அடுத்து புவியியலில் செகண்ட் யூனிட், நிலப்பரப்பும் பெருங்கடல்களும். அதில் ஃபஸ்ட் டாபிக். மிகச்சிறிய பெருங்கடல் ஆர்டிக் பெருங்கடல். மலாக்கா நீர்ச்சந்தியை இணைப்பது பசிபிக் பெருங்கடல் மற்றும் இந்திய பெருங்கடல். அதிகமான கப்பல் போக்குவரத்து நடைபெறும் பெருங்கடல் அட்லாண்டிக் பெருங்கடல். உறைந்த கண்டம் அண்டார்டிகா. அடுத்த டாபிக் நிரப்புக. உலகின் மிகப்பெரிய கண்டம் டேஷ் ஆசியா. இந்தியாவில் கனிம வளம் நிறைந்த பீடபூமி டேஷ் சோட்டாநாக்பூர். பெருங்கடல்களில் மிகப்பெரியது டேஷ் பசிபிக் பெருங்கடல். டெல்டா டேஷ் நிலை நிலத்தோற்றம், விடை வந்து மூன்றாம் நிலை நிலத்தோற்றம். தீவு கண்டம் என டேஷ் அழைக்கப்படுவது ஆஸ்திரேலியா. அடுத்து வந்து பொருந்தாததை வட்டமிடுக. ஃபஸ்ட் ஒன் வந்து ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, ஆஸ்திரேலியா, இலங்கை. பொருந்தாதது வந்து இலங்கை. செகண்ட் ஒன், ஆர்டிக் பெருங்கடல், மத்திய தரைக்கடல், இந்திய பெருங்கடல், அட்லாண்டிக் பெருங்கடல். இதில் பொருந்தாதது மத்திய தரைக்கடல். தேர்ட் ஒன், பீடபூமி, பள்ளத்தாக்கு, சமவெளி, மலை. இதில் பொருந்தாதது பள்ளத்தாக்கு. ஃபோர்த் ஒன், வங்காள விரிகுடா, பெயரிங் கடல், சீனா கடல், டாஸ்மானியா கடல். இதில் பொருந்தாதது வங்காள விரிகுடா. அடுத்து ஃபிஃப்த் ஒன், ஆண்டிஸ், ராக்கி, எவரெஸ்ட், இமயமலை. இதில் பொருந்தாதது எவரெஸ்ட். அடுத்ததாக பொருத்துக. தென் சாண்ட்விச் அகலி, அதோட விடை வந்து தென் பெருங்கடல். செகண்ட் ஒன், மில்வாக்கி அகலி, அதோட ஆன்சர் வந்து அட்லாண்டிக் பெருங்கடல். தேர்டு, மரியானா அகலி. தேர்டு ஒனுக்கு ஆன்சர் வந்து பசிபிக் பெருங்கடல். ஃபோர்த் ஒன், யுரேஷியன் படுகை, அதோட ஆன்சர் வந்து ஆர்டிக் பெருங்கடல். அடுத்து ஜாவா அகலி, அதோட ஆன்சர் வந்து இந்திய பெருங்கடல். அடுத்து கொடுக்கப்பட்டுள்ள கூற்றுகளை ஆராய்க. பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா, சமவெளிகள் ஆறுகளால் தோன்றுவிக்கப்படுகின்றன. இந்திய பெருங்கடலின் ஆழமான பகுதி சாண்ட்விச் அகலி. பீடபூமிகள் வன்சரிவை கொண்டிருக்கும். மேற்கூறிய கூற்றுகளில் சரியானவற்றை கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளை பயன்படுத்தி கூறுக. ஸோ இதில் எது கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து ஃபஸ்ட்டு ஒன்றும் தேர்டு ஒன்றும், அது மட்டும்தான் கரெக்டு. அடுத்து வந்து கொடுக்கப்பட்டுள்ள கூற்றுகளை ஆராய்க. கூற்று ஒன்று, மலைகள் இரண்டாம் நிலை நிலத்தோற்றங்கள் ஆகும். கூற்று ரெண்டு, மிகவும் ஆழமான அகலி மரியானா அகலி. இதில் இரண்டு கூற்றுகளுமே சரி, அதுதான் இதோட ஆன்சர். அடுத்து குடிமையியல் டாபிக், அதில் ஃபஸ்ட் யூனிட் பன்முகத்தன்மையினை அறிவோம். அதில் ஃபஸ்ட்டு டாபிக், இந்தியாவில் டேஷ் மாநிலங்களும் டேஷ் யூனியன் பிரதேசங்களும் உள்ளன. விடை வந்து 29 மாநிலங்களும் 7 யூனியன் பிரதேசங்களும் உள்ளன. இந்தியா ஒரு டேஷ் என்று அழைக்கப்படுகிறது. விடை வந்து துணைகண்டம். மிக அதிக மலைப்பொழிவு மௌசின்ராம் டேஷ் மாநிலத்தில் உள்ளது. விடை வந்து மேகாலயா. கீழ்கண்டவற்றில் எந்த மதம் இந்தியாவில் நடைமுறையில் இல்லை? விடை வந்து கன்ஃபூசிய மதம். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 8வது அட்டவணையில் அங்கீகரிக்கப்பட்டுள்ள அலுவலக மொழிகளின் எண்ணிக்கை டேஷ். விடை வந்து 22.
டேஷ் மாநிலத்தில் ஓணம் பண்டிகை கொண்டாடப்படுகிறது? கேரளா. மோகினி ஆட்டம் டேஷ் மாநிலத்தின் செவ்வியல் நடனமாகும். விடை கேரளா. டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற நூலினை எழுதியவர் ஜவஹர்லால் நேரு. வேற்றுமையில் ஒற்றுமை என்ற சொற்றொடரை உருவாக்கியவர் ஜவஹர்லால் நேரு. விஏ ஸ்மித் இந்தியாவை டேஷ் என்று அழைத்தார். இனங்களின் அருங்காட்சியகம். அடுத்த டாபிக் நிரப்புக. ஒரு பகுதியில் டேஷ் நடவடிக்கைகளை அப்பகுதியின் நிலவியல் கூறுகளும் காலநிலைகளும் பெரிதும் தீர்மானிக்கின்றன. பொருளாதார நடவடிக்கைகள். மிகவும் குறைந்த மழைப்பொழிவுள்ள ஜெய்சால்மர் டேஷ் மாநிலத்தில் உள்ளது. விடை வந்து ராஜஸ்தான். தமிழ் செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு டேஷ் 2004. பீகு திருவிழா டேஷ் மாநிலத்தில் கொண்டாடப்படுகிறது. விடை வந்து அஸ்ஸாம். அடுத்து வந்து பொருத்துகள். நீக்ரிடோக்கள். விடை வந்து இந்திய இனம். கடற்கரை பகுதிகள், அதோட விடை மீன்பிடி தொழில். ஜெராஸ்ட்ரியம், அதோட விடை வந்து மதம். வேற்றுமையில் ஒற்றுமை, அதோட விடை இந்தியா. அடுத்து குடிமையில் அடுத்த யூனிட் சமத்துவம் பெறுதல். அதில் ஃபஸ்ட்டு டாபிக். பின்வருவனவற்றில் எதில் பாரபட்சத்திற்கான காரணம் அல்ல? விடை வந்து புவியியல். பாலின அடிப்படையில் நடத்தப்படும் பாகுபாடு குறிப்பிடுவது பாலின பாகுபாடு. பாலின அடிப்படையிலான ஒத்த கருத்து உருவாதல் பெரும்பாலும் சித்தரிக்கப்படுவது ஆப்ஷன்ஸ் வந்து திரைப்படங்கள், விளம்பரங்கள், தொலைக்காட்சி தொடர்கள். ஆன்சர் வந்து இவை அனைத்தும். அடுத்து ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் எழுதிய புத்தகங்கள். ஆப்ஷன்ஸ் வந்து இந்தியா 2020, அக்னி சிறகுகள், எழுச்சி தீபங்கள். விடை வந்து இவை அனைத்தும். ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களுக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்ட ஆண்டு 1997. விஸ்வநாதன் ஆனந்த் முதல் முதலில் கிராண்ட் மாஸ்டரான ஆண்டு 1988. இளவழகி சிறந்து விளங்கிய விளையாட்டு கேரம். அரசியலமைப்பின் எந்த பிரிவின் கீழ் எந்த ஒரு குடிமகனுக்கும் எதிராக மதம், இனம், ஜாதி, பாலினம், பிறந்த இடம் ஆகிய அடிப்படையில் பாகுபாடு காட்டக்கூடாது என்று கூறுகிறது? விடை வந்து 15 சப் பிராக்கெட்ல வந்து 1. பி.ஆர். அம்பேத்கர் அவர்களுக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்ட ஆண்டு 1990. 2011 ஆண்டின் கணக்கெடுப்பின்படி தமிழகத்தில் அதிகமான கல்வியறிவு பெற்றுள்ள மாவட்டம்? விடை வந்து கன்னியாகுமரி. அடுத்து பொறுத்துக. பாரபட்சம், அதோட விடை பிறரை பற்றி எதிர்மறையாக மதிப்பிடுதல். ஒத்த கருத்து உருவாதல், அதோட விடை தவறான பார்வை அல்லது தவறான கருத்து. பாகுபாடு, அதோட விடை மற்றவர்களை காட்டிலும் சிலரை தாழ்வாக நடத்துவது. பிரிவு 14, இதோட விடை சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம். பிரிவு 17, இதோட விடை தீண்டாமை ஒழிப்பு. அடுத்த டாபிக் கோடிட்ட இடங்களை நிரப்புக. டேஷ் என்பது மற்றவர்களை பற்றி எதிர்மறையாக அல்லது தாழ்வான முறையில் கருதுவதாகும். விடை வந்து ஒத்த கருத்து. டேஷாம் ஆண்டு ஏபிஜே அப்துல் கலாம் பிறந்தார். 1931 ராமேஸ்வரத்தில் பிறந்தார். இந்தியாவில் மிக உயர்ந்த விளையாட்டு விருதான ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருதினை முதல் முதலில் பெற்றவர் டேஷ். விஸ்வநாதன் ஆனந்த். சுதந்திர இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர் டேஷ் டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர். 2011 ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி குறைந்த பாலின விகிதம் உள்ள மாவட்டம் டேஷ்.